இப்போ வந்து வாஷிங் மிஷினை தர்றேன் அது இதுன்னு போட்டி போட்டுக்கிட்டு மேலே மேலே வர்றாங்க. அதனால் இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாமுங்க. இப்போ தாவை எங்களுக்கு தீர்ந்த பின்னாடி நான் இப்போ உங்களுக்கு 1500 தரேன், 6 சிலிண்டர் தரேங்கிறது என்ன திருப்பி எங்களுக்கு மடையினாக்குறத அவங்க ஏடிஎம்கேன்னு வைக்கிறத விட பேச மோடி எம்கேன்னு வச்சுட்டு போயிடல அவங்க. ஈரோடு கிழக்கு 2011 தேமுதிகவிலிருந்து சந்திரகுமார் வெற்றி பெற்றார். 2016 அதிமுகவிலிருந்து தென்னரசு வெற்றி பெற்றார். 2011 புதியதாக உருவாக்கப்பட்ட தொகுதியாகும். தேமுதிக அதிமுக ஒருமுறை வெற்றி பெற்றுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சார்ந்த தென்னரசு அவர்கள் இந்த முறை அதிமுக கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த யுவராஜா போட்டியிடுகின்றார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை சார்ந்த திருமகன் ஈவேரா போட்டியிடுகின்றார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் மக்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர் நடத்திய கருத்து கணிப்பிலும் தெரிந்து கொள்வோம். டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது இது அதிமுகவின் வசம் இருக்குது. இருந்தாலும் இந்த முறை 2021 தேர்தலில் இந்த தொகுதியில் ஈவிகே இளங்கோவனுடைய மகன் திருமகன் ஈவேரா இந்த தொகுதியில் வந்து காங்கிரஸ் சார்பாக போட்டிடுறார். இப்போ இந்த தொகுதி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இவங்க ஆதரவு யாருக்கு வாக்க செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க பார்க்கலாம். வர சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு உங்கள் ஆதரவு? அகெயின் அது நான் யோசிக்கணும், மேபி ஏடிஎம்கே. ஸ்டாலின் வந்து ரொம்ப சந்தோஷம். டிஎம்கே தான் நமக்கு. டிஎம்கே தான், டிஎம்கே எங்களது எப்போவுமே ஏடிஎம்கே தான். கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கும் கிடையாது, எதிர்கட்சிக்கும் கிடையாது. ஸ்பென்ஸா? ஆமாம், தேர்தல்னா அங்கே சொல்கிறேன், நம்ம போகிறப்ப சஸ்பென்ஸாக போகிறோம். அப்போ நான் சொல்லிட்டுனா என்ன இருக்குது? கட்சிக்கு ஏடிஎம்கே தான் தேர்தலைக்குங்க. நான் ஏதோ புதுசாக வர கட்சிக்கு தான் வாக்களிக்கிற மாதிரி இருக்கு. நோட்டா நாம் தமிழர் கட்சி. அது எதுனா அது அப்போ என்ன யோசனை வருது அப்போ தான் அப்படி தாங்க. டிஎம்கேக்கு ஆதரவு. ஆனால் நம்ம எதுக்குமே ஆதரவு இல்லைண்ணா. திமுகவுக்கு ஆதரவு. இப்போ நடந்துகிட்ருக்க ஆட்சி நல்ல ஆட்சியாக தான் இருக்குது. எங்களுக்கு எங்களை பொறுத்தவரையில் குறை சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா இருக்குது. எவங்க மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது நான் சொல்ல மாட்டேங்க. என்னுடைய ஆதரவு வந்து அதிமுகவுக்கு தான். நான் அதிமுக. அது வந்து இந்திரா காந்தி அம்மாவுக்கு தான் நாங்கள் போடுறது. எந்த கட்சிக்குன்னு நம்ம சொல்கிறதுங்க, எல்லா கட்சியும் அப்படி எதிர இருக்குது. எந்த கட்சிக்கும் நம்ம சொல்கிறது கட்டல அதிமுக. டிஎம்கே. நான் டிஎம்கே தான். ஏடிஎம்கே. திமுக. டிஎம்கே ஆதரவு. நாங்களாம் முதல்ல ஆதியில் காங்கிரஸ் பக்கா காங்கிரஸ்பா. தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்திரா காந்தி அம்மா கலைஞரோட போய் சேர்ந்துதா, அதிலிருந்து நான் ரட்டலதான். எம்ஜிஆர் கட்சி தான் இப்போ. இப்போ அதுதான் தமிழ்நாட்டில் வந்து எந்த சிறப்பான ஆட்சி நடக்குங்கிற நம்ம சிந்திக்கணும். வந்துங்க வந்து சும்மா ஏதோ அவங்க எலெக்ஷன் நடக்கிறாங்கன்னு ஓட்டு போடுறன்னு ஓட்டு மாடு சந்தைக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. வந்து எங்கள் எதிர்பார்ப்பு ஸ்டாலின் மேலே இருக்குதுங்க, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுவார் அப்படின்ட்டு ஒருத்தண்டு. திமுக அதிமுக இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் இல்லாமல் ஒருவேளை மூணாவதாக ஒரு கட்சி அப்படின்னா எந்த கட்சி மேலே நம்பிக்கை இருக்கிறேன்? மூணாவதாக பெருசாக ஒரு கட்சி ஒன்றும் இதுவாகலையே. இன்னும் சாட்டிஸ்ஃபேஷன் இருந்துச்சு, இன்னும் யோசிக்கணும். மூணாவதாக எதுவுமே நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு இவங்களே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாம் தமிழரும் பரவாயில்ல, கமலஹாசனும் பரவாயில்ல. இல்லைங்கண்ணா, யார் மேலே இல்லை. அது சுத்தம் இல்லைங்க. அவங்களாம் பூசா வர்றவங்க, மக்களுக்கு என்ன செய்வாங்க அப்படிங்கிறது அவங்க இதுவரைக்கும் வராமல் இனி வந்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க? சீமானுக்கு போடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம். மூணாவது ஒரு கட்சியை யோசிக்கிறதுக்கே வேலை இல்லை. திமுக. மூணாவது கட்சினாக்கா இப்போ பேசுகிறது வந்து சீமான் வந்து பேசுகிறாருங்க. நல்லா பேசுகிறாரு, அவ்வளோதான். எல்லாரும் பேசுகிறாங்க, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு பேசுகிறாரு. அவரும் பேசுகிறாரு, ஆனால் சிலதெல்லாம் அந்த தமிழர்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பேசுகிறாரு. ஆனால் அவர் செய்வாரா? ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படி என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் தீர்த்துருக்க ஒன்றும் இல்லை. எல்லாம் ரோடு வீடு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எந்த பிரச்சனைக்கும் நம்ம தீர்க்கிறதும் சொல்லலை. கொரோனா நேரத்துலலாம் மக்களை யாரும் அவங்க கவனிக்கலைங்க. வெறும் 500 காசை கொடுத்து போட்டு 3 மக்களை வந்து ரொம்ப சௌதாயப்படுத்த விட்டாங்க. 1 கிலோ ஜீனி, 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி அதை எத்தனை பேர் சாப்பிட முடியும்? 1 புருஷ முண்டாடிக்கு கூட அது பத்தாதுங்க. இப்போ வந்து வாஷிங் மிஷினை தர்றேன் அது இதுன்னு போட்டி போட்டுக்கிட்டு மேலே மேலே வர்றாங்க. அதனால் இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாமுங்க. ஏதோ பரவாயில்ல, நல்லா செஞ்சார், ஒரு சிறுவன் செஞ்சிருக்கார் இல்லைன்னு அதெல்லாம் நல்லா சொல்ல முடியாது. எந்த ஒரு இதுமே கிடையாது, வளர்ச்சி பாதங்கன்னு கிடையாது. எல்லாம் கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் இந்த தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து ஏதோ ஒரு மாறுதலாக இருக்குங்கிற அந்த எண்ணத்தினால தான் நாங்கள் எல்லாருமே இதை விரும்புகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை. ரெண்டு பேர் வந்தால் பார்க்க ஒரு சிலிண்டர் பார்ப்பா என்ன வேலை. அவங்க ஆட்சி செஞ்சதை விட அவங்க அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி சமரசம் பண்ணது அதிகம் வந்துங்க. ஆமாம், வந்து எங்களுக்கு பார்த்ததோட அவங்க மேலிடன்னு விட்டு மோடியை பார்த்தது அதிகம். அவங்க ஏடிஎம்கேன்னு வைக்கிறத விட பேச மோடி எம்கேன்னு வச்சுட்டு போயிடல அவங்க. ஏன்னா அவங்க மக்களுக்கு மக்களுக்கு பற்றி எவன் நினைக்கல. வந்து
அவங்க அவங்கள பற்றி பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒழிய மக்களை பற்றி யாரும் பயப்பில்லைங்க. வந்து இப்போ வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் 1500 தரங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் 3 கொரோனாவில் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தாங்கள்ல, அப்பயே அந்த பணத்தை கொடுக்கல. 6 சிலிண்டர் தரேன்னு சொல்கிறாங்கள்ல, ஏன் அப்பையும் அதை கொடுக்கல? அப்போ கொடுத்துருந்தா நாங்கள் அதை யாவும் வச்சுருப்போம்ல மனசில். இப்போ தாவை எங்களுக்கு தீர்ந்த பின்னாடி நான் இப்போ உங்களுக்கு 1500 தரேன் 6 சிலிண்டர் தரேங்கிறது என்ன திருப்பி எங்களுக்கு மடையினாக்குறதா? நாங்களும் கொஞ்சம் சிந்திக்கணும். வந்து தமிழக மக்களும் தயவுசெய்து சிந்திக்கணுங்க. இது வந்து இனிமேலாக நம்ம நல்ல ஆட்சி நடக்கும். நமக்குண்டோட நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ந்தா தான் நம்மளோட பிள்ளைகள் நல்லா இருக்குங்க. வந்து ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைமில் ரொம்ப சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள். எல்லாம் ஏறி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் இறக்குனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதுவுமே அவங்க பண்ண வேண்டாம், விலைவாசி இறக்கி கொடுத்தாங்கன்னாவே அதே போதும். நெட்டுக்கு ரோடை தோண்டி போட்டிருக்காங்க, பாதாள சாக்கடை ஒர்க் நடந்துட்டுருக்கு, அது ஃபினிஷ் ஆகலை. 5 அதிமுக ஆட்சிக்கு 10 எவ்வளோ மார்க் போடுவீங்க? 7 போடலாங்க. 7-8 10-7 கொடுக்கலாம். 10-6 1-6 கொடுப்பேன். 3 மார்க் கொடுக்கலாம். 10-7 கொடுக்கலாம். நிறைய ஊழல், இதில் என்னத்தை போய் மார்க் கொடுக்கறது? 5 கொடுக்கலாம் போதும். 6-2 5 மார்க் தரலாம். சொல்ல போனால் 5 மார்க் கொடுக்கலாங்க. 10 சைபர் தாங்க கொடுக்கணும். 2 மார்க் கொடுக்கும். 1 மார்க் கூட கொடுக்க முடியாது, 0 தான் கொடுக்கும். 10-8 மார்க் கொடுக்கலாம். என்னுடைய கணக்கு 80% கொடுக்கும். 10-9 கொடுக்கலாங்க. 1 மார்க் கூட 0 கூட இல்லைங்க. அது வந்து 6 மார்க். 10 மார்க் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. 8-9 மார்க். அது மார்க்கே கிடையாதுங்க. 1-6 10 எனக்கு தெரிஞ்சு 90 மார்க் போடுங்க. 4-5 கொடுக்கலாம். 10-6 கொடுக்கலாம். 10-6 கொடுக்கலாம். 10 நான் 5 தான் கொடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொரோனா டைமில் பெருசாக ஒன்றும் அவங்க ஒன்றும் இது பண்ணல, உதவி பண்ண மக்களுக்கு. அதனால் 5 மார்க் தான் கொடுக்கணும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் போட்டியிடுது. காங்கிரஸ்க்கு இங்கே நல்ல வலிமை இருக்கிறத நம்மளால் நேரில் பார்க்க முடியுது. மக்கள் கருத்து அதை தான் ரொம்ப வெளிப்படுத்துது. அதை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இங்கே கொஞ்சம் ஆதரவு இருக்குது. அதிமுக அரசின் மீது அதிருப்தி தான் இங்கே அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனமாக இருக்குங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. என்னந்தாலும் மக்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத, தீர்ப்பு என்னங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விரைவில் இன்னொரு தொகுதியிலேருந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, குறிப்பாக வந்து பாதாள சாக்கடை பிரச்சனை வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக சொல்லியிருக்காங்க. பாதாள சாக்கடைக்கான தீர்வுக்கு வந்து அரசாங்கம் வந்து முயற்சிகள் எடுத்தாலுமே கூட அந்த பாதாள சாக்கடைகளை வந்து பணிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலதாமதமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து சாலைகள் வந்து ரொம்ப குண்டு குழியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து கொரோனா காலத்தில் வந்து அரசானது அந்த தொகுதி மக்களுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யலை. கொரோனா காலத்தில் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியானது எந்த கட்சி வாய்ப்புள்ளதை பார்த்தால் இந்த முறை திமுகவிற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக ஈரோடு கிழக்கு தொகுதியானது இருக்கின்றது. திமுகவிற்கு அடுத்தபடியாக அதிமுகவிற்கும் நாம் தமிழ் கட்சி மக்களிடையே போன்ற கட்சிகளுக்கு வரவேற்புள்ள ஒரு தொகுதியாக ஈரோடு கிழக்கு தொகுதி இருக்கின்றது.